ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். கார்பரேட் குருக்ஷேத்ரா அந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ரிஷிதேவ் இங்கே தான் இருக்கிறாரு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் இவரும் தொடர்ந்து பங்கேற்பார். இன்றைக்கி நம்ம கார்பரேட் ஸ்டோர்லேயே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட் இல்லைங்களா, அதுக்கான ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்ல போகிறோம். வெங்கடேஷ் பட் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான செஃப் வந்து அவர் தான். அவர் வந்து லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த நிறைய வெஜிடபிள்ஸ் ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, கையை யாராவது வெட்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாஸ் அண்ட் சூப்பர்வைசர் இருப்பாங்க, அங்கே தான் போயிட்டு அதை வாங்கிட்டு வரணுமா. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவரே வந்து பேண்டேஜ்லாம் போட்டு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது, ஆனால் இதோட பார்த்து கை வெட்டிக்காதீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். ஒரு வேலை செய்யும்போது இந்த ஆனியனை ஃபஸ்ட் வாட்டி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு அர்த்தம். திரும்பவும் அடுத்த வாட்டி அந்த வேலை செய்யும்போது திரும்பவும் நீ கையை கட் பண்ணிக்கிட்ட அப்படின்னாக்க நீ ஒரு யூஸ்லெஸ், அதாவது வேலை செய்ய தெரியாதவனு அர்த்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ இந்த வார்த்தை நீங்கள் ஷார்ப்பாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு விஷயம் புரியும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது ஒரு முறை செஞ்ச தப்பாக திரும்ப நம்ம செய்யக்கூடாது. ஸோ அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் ஃப்ரெஷருக்கும் உள்ள மெயின் மேஜரான டிஃப்ரென்ஸு. அவரோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கையில் அடிபட்டால் கூட ஒரு போய் சொல்ல மாட்டாராம். அதேபோல் நம்மளோட லைஃப்லையும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளோட அலுவலகத்திலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி வேலை செஞ்சாலும் ஒரு சில தப்புகள் செஞ்சாலும் நம்ம செஞ்ச தப்பாக அவங்க செய்ய விடாமல் பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அனுபவமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.